السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قالوا طائركم معكم أن ذكرتم بل أنتم قوم مسرفون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم لا عدوى ولا طيرة ولا هامة ولا صفرة حوكما قال عليه الصلاة والسلام إلا قرن قرن شميه الله نقرد تحت ماها அல்லாஹ் தூதர் அகிலத்தின் அறக்குறை நமது நபி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நல்லவர்கள் நாலாக்கள் குறிப்பாக உலகத்தில் வாழும் முஸ்லிமான முஃமினான் ஆண் பெண் அனைவர் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானம் இன்றும் இன்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்கும் நேசத்துக்கும் உரித்தான் அல்லாஹின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனைக்கான தலைப்பு சகுனங்கள் பற்றி ஒரு ஆய்வு. சகுனம் என்பது நற்சகுனம் கெட்ட சகுனம் என்று இரண்டு சகுனங்கள் உண்டு. இந்த கெட்ட சகுனம் பார்க்கும் பழக்கம் சுமார் 1950 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த அன்ஃபாக்கியா கிராமத்தை சார்ந்த மக்களிடத்திலே அது குடிகொண்டிருந்தது. அப்படி தொன்றுட்டு பல மக்களிடத்தில் பரவி பல சமுதாயத்தவர்கள் அந்த கெட்ட சகுனத்தை பார்க்கக்கூடியவர்களாகவும் பேசக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அந்த வகையிலே அல்லாஹுத்தானா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு காட்டுகின்றார். சகுனங்கள் பற்றிய அந்த வாதங்கள் அல்லாஹுத்தானா சூரா யாசினிலே நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். இந்த அன்தாக்கியா கிராமத்திற்கு 3 நபிமார்களை அனுப்பி வைத்தார். 3 நபிமார்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஊர்வாசிகள் சொன்ன வார்த்தை காலு இன்னா தசையர் நாபிக்கும், உங்களை எல்லாம் நாங்கள் ஒரு துர்ச்சகனமாக நாங்கள் கருதுகிறோம், ஒரு கெட்ட சகுனமாக கருதுகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இல்லம் தந்தவு, இந்த ஊரை விட்டு நீங்க போகலண்டா, உங்களுடைய பிரச்சாரத்தை நீங்க உடிச்சு கொள்ளுங்க சொன்னாக்கும் வலைய வசன்னுக்கும் இன்ன அதாவும் அதி கல்லெடுத்து அடிச்சு கொண்டுடுவோம். அப்ப அந்த நபிமார்கள் சொன்னார்கள் காடு தாயிருக்கும் அணக்கும் எங்கள்கிட்ட இல்ல, துர்ச்சகனம் உங்களிடத்தில் உள்ளது. இதே போல் ஹஜரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த மக்கள் கெட்ட சகுனமாக கருதினார்கள். அதை பற்றியும் குர்ஆன் சொல்கிறது காது தையர்னா பிக்க விமன் மஹக் கால தாயிருக்கும் அழிந்ததுதான். அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மக்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூது கூட்டத்தார்கள் சொன்னார்கள் உன்னை நாங்கள் துர்ச்சகுனமாக கருதுகிறோம். ஆக நபிமார்களை ஒரு துர்ச்சகுனமாக கருதிய விஷயங்களை அல்லாஹுத்தாலா குறிப்பிடுகின்றார். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் அதை தொடர்ந்து வந்து சில சகுனங்களை பார்க்க ஆரம்பித்தார்கள். ஹஜ்ஜுடைய காலத்திலே இஹ்ராமுடைய ஆடை அணிந்த பிறகு வீட்டிலிருந்து கிளம்பிய பிறகு ஏதாவது ஒரு பொருளை வீட்டிலே வைத்துவிட்டால் வீட்டினுடைய முன்வாசல் வழியாக வராமல் பின்வாசல் வழியாக வருவார். இப்படி ஒரு சகுனத்தை அவர்கள் பார்த்து வந்தார்கள்.
அல்லாஹு தாலா அதை கண்டித்து இப்படி செய்யக்கூடாது. லைசல் பிர்ரு பி அன் தஅத்துல் புயூத மின் ஜுஹூரிஹா வலாக்கின்னல் பிர்ர மன் தக்வா. நீங்க உங்க வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி போறது பிரச்சனை கிடையாது, உங்கள்கிட்ட தக்குவா இருக்கா என்றா அது மட்டும் நீங்க பார்த்தா போதும். ஆக அந்த மக்களிடத்தை அல்லாஹு தாலா இது போன்ற விஷயங்களில் நீங்க வந்து துருச்சகதத்தை பார்க்க கூடாது என்று அந்த மக்காவாசிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா குர்ஆன் வாயிலாக மக்களுக்கு சொல்ல வைத்தார். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சகுனங்களை பற்றி சொல்லும் பொழுது லா அதுவா வலா தீரத்த வலா ஹாமத்த வலா சஃபர. லா அதுவா தொற்று நோய் என்பது கிடையாது, வலா தீரத்த பறவை சகுனம் என்பது கிடையாது, வலா ஹாமத்த ஆந்தை சகுனம் என்பது கிடையாது, வலா சஃபர சஃபர் மாதம் என்பது பீடை என்பது கிடையாது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆக இந்த ஹதீஸிலே நிறைய கருத்துகள் இருக்குகிறது, ஆழமான விஷயங்களும் இதில் அடங்கியிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லக்கூடிய விதம் எப்படி, அதை நாம் எப்படி கையாள வேண்டும், இதற்கு முஹத்தீஸீன்கள் எப்படி விளக்கம் சொல்லுகிறார்கள், லா அதுவா தொற்று நோய் என்பது கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். தொற்று நோய் என்பது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி நபியிடத்துல வந்து பையத்து செய்யறதுக்காக வேண்டி வந்தாங்க. பையத்து செய்யறதுக்காக வேண்டி சஹாபாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப ஒரு தொழு நோயாளி பையத்து செய்யறதுக்காக வேண்டி வர்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையெடுத்துட்டாங்க, அவர்கிட்ட பையத்து செய்யல. இப்ப மக்கள் நினைப்பாங்க, ஆஹா இதுல வந்து ஒரு தொற்று நோய் இருக்குதா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செயல்ல இருந்து நமக்கு தெரிய வருது. இன்னொரு சமயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தொழுநோயாளியை பார்த்தால், நீங்க தொழுநோயாளியை பார்த்தால் சிங்கத்தை பார்த்து விரண்டோடுவதை போட்டு விரண்டோடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனா இப்படி சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா அதுவா தொற்று நோய் என்பது கிடையாதுங்கிறார்கள். அந்த சஹாபி கையில வந்து முசாபாக செய்ய வந்தாங்க, கையெடுத்துட்டாங்க. பிற சஹாபாக்கள் நினைக்குவாங்க, ஆஹா இதை கையெடுத்ததுக்கு காரணம் தொற்று நோய் இருக்கிறதோ என்கிற ஒரு காரணமாக தெரியுது. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சமயத்துல சொல்லும் பொழுது சிங்கம் விரண்டோடுவதை போன்று நீங்கள் விரண்டோடுங்கள் தொழு நோயாளியை பார்த்தா அப்படிங்கிற பார்த்தா தொற்று நோய் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் லா அதுவா தொற்று நோய் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழு நோயாளி கையை பிடிச்சு தன்னுடைய சாப்பாட்டு தட்டோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலை வர்ணிக்கிறாங்க. ஒரு தொழு நோயாளியோட சேர்ந்து அவர் கூட சேர்ந்து ஒரே தட்டில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டார்கள். இப்ப சாப்பிட்டு சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸிஃபதம் பில்லா வ தவக்கலன் அலல்லாஹ், அல்லாஹ்வுடைய உறுதியோடு நம்பிக்கையோடு நீங்கள் செய்தால் தொற்று நோய் என்பது கிடையாது என்று அந்த இடத்துல சொன்னாங்க. ஆக ஒருவரிடத்திலிருந்து தொற்று நோய் வருமாங்கிறதுக்கு காரணம் அவருடைய மன உறுதிதான் காரணம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு சொன்னார். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலா சஃபர, சஃபர் மாதம் என்பது பீடை கிடையாது. இப்ப சஃபர் வந்து அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் சஃபர்ன்னு சொன்னாலே அதுல வந்து எந்த காரியம் நிகழ்த்தக்கூடாது, அது ஒரு பீடை மாதம். இந்த சஃபர் மாதத்துல வந்து நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் திருமணம் வைக்கிறத தவிர்த்துக்கிடுவாங்க, மகால்லாம் ரொம்ப குறைச்ச காசுல கிடைக்கும். ஆக அப்படிப்பட்ட ஒரு இந்த மாதத்தை வந்து ஒரு பீடை என்றே வைத்துக் கொண்டார்கள். ஆனா வந்து இந்த பீடையான்னு சொல்லி இல்ல, பீடை இல்ல, வலா சஃபர சஃபர் மாதம் பீடை என்பது கிடையாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வந்து சஃபர் மாதம் பீடை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஃபர் மாதத்தினுடைய ஒரு முக்கியத்துவத்தையும் சொல்றாங்க. சஃபரன் முல் அஃபர், வெற்றியின் மாதம், இந்த மாதத்துக்கு பேரே வெற்றியின் மாதம்.
இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை படித்தால் தெரியும், ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்த மாதம் இந்த சஃபர் மாதம். ஜைனப் ரதியல்லாஹுடைய திருமணம் வந்து யாரால் முடிவு செய்யப்பட்டதுன்னு சொன்னா இறைவனால் முடிவு செய்யப்பட்டது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய திருமணம் இந்த சஃபர் மாதத்திலே நடைபெற்றது. ஆனால் சஃபர் மாதம் பீடை மாதம் இல்லை என்று நமக்கு நல்ல தெரியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லிட்டாங்க, லா ஸஃபர, பீடை என்பது கிடையாது. ஆனால் இதில் ஒரு விஷயம் நாம் பார்க்க வேண்டும், இந்த சஃபர் மாதத்திலே கடைசி ஒரு புதன் என்று வரும், அதற்கு ஒடுக்கத்து புதன். இந்த ஒடுக்கத்து புதன், இந்த ஒடுக்கத்து புதனுக்கு என்ன சம்பந்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர் பீடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆனா சஃபர்ல கடைசி புதனை வந்து ஒடுக்கத்து புதன், அது வந்து கடைசி புதன், அந்த புதன் அன்னைக்கு சில காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு சில விஷயங்களை நமக்கு சொல்லித்தராங்க. அதுல தேவையில்லாத விஷயத்தையும் சொல்லித்தராங்க. ஆனா தேவையில்லாத விஷயத்தை நம்முடைய இமாம்கள் சொல்லித்தரவில்லை, ஆனா தேவையுள்ள விஷயத்தை நம்முடைய இமாம்கள் சொல்லித்தராங்க. குர்ஆன்ல இருந்து சில ஆயத்துகளை எழுதி அதை தண்ணீரால் கரைச்சு குடிச்சோம்னு சொன்னா அவனுக்கு சிஃபா இருக்குது. ஆனா அந்த கடைசி ஒடுக்கத்து புதனுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப வலிமார்களுடைய செயலை நாம் எடுக்கணும். ஃபரீதுத்தீன் ஷேக் ஃபரீதுத்தீன் நக்ஷபந்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சிறுபிரயாயத்துல வந்து மக்தப் உலகாவில சிம்து சிவியான் என்ற ஒரு கிதாப ஓதி கொடுப்பாங்க, அரபி தமிழ் கலந்த ஒரு கிதாப். அந்த கிதாபில் ஷேக் ஃபரீதுத்தீன் அப்படிங்கிற ஒரு மகான் எழுதுறாங்க, அல்லாஹு தஆலா வருடம் வருடம் வருஷம் வருஷம் இந்த ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் வருடம் வருடம் ஏதாவது ஒரு நாள் 320,000 முசீபத்துகளை இந்த உலகத்திற்கு இறக்குகின்றார். 320,000 முசீபத்துகளை இந்த உலகிற்கு இறக்குகின்றார். இப்ப வந்து முசீபத்து இந்த உலகத்தில் இறங்குமான்னு சொன்னா முசீபத்தையும் அல்லாஹு தாலா இறக்குவான். எப்படி அல்லாஹு தாலா பரக்கத்தை இறக்குறானோ அதே மாதிரி முசீபத்தையும் அல்லாஹு தாலா இறக்குவான். இந்த உலகத்திலே முசீபத்தை இறக்குகின்றான். அப்படி இறக்கக்கூடிய அந்த நாள் வந்து புதன்கிழமையாக இருக்கலாம். சரி, நம்மளா ஏன் புதன்கிழமை வச்சாங்க, வேற கிழமை வச்சிருக்கலாமே, அதுக்கும் சொல்லி சில ஆயத்துகளை சில ஹதீஸுகளை எடுத்து நமக்கு சொல்றான். ஏன் புதன்கிழமை வச்சாங்க, புதன்கிழமைக்கு என்ன காரணம், புதன்கிழமை தான் முசீபத்து இறங்குமா, ஏன் வேற கிழமையில ஒடுக்கத்து புதன் சொல்லி வேற கிழமையில ஒடுக்கத்துன்னு சொல்லி வச்சிருக்கலாமே, செவ்வாய்க்கிழமை வச்சிருக்கலாமே, சனிக்கிழமை வச்சிருக்கலாமே, ஏன் கடைசி புதனை புதன் சொல்லி வச்சாங்க? அப்ப சில ஹதீஸுகளையும் ஆயத்துகளையும் ஆய்வு செய்து நமக்கு தர்றாங்க. புதன்கள அந்த கிழமை வந்து நோய்க்கும் புதனுக்கும் சம்பந்தம் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுநோய் தொடங்குறது வந்து புதன்கிழமை பகலாக இருக்கலாம் அல்லது இரவாக இருக்கலாம் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தொழுநோய் தொடங்கக்கூடிய அந்த நாள் வந்து புதன்கிழமை பகலாக இருக்கலாம் அல்லது இரவாக இருக்கலாம். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரத்தம் குத்தி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வளம உண்டு, ஹிஜாமா அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் குத்தி எடுக்கிறது. இந்த ரத்தம் குத்தி எடுக்கிறத எல்லா நாள்ல செய்யலாம். இந்த ரத்தம் குத்தி எடுக்கிறத வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும் செய்யாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். செஞ்சீங்கன்னு சொன்னா நோய்கள் வந்து நோய் வந்து நீங்க நோய்க்கு ஆளாக்கப்பட்டீங்கன்னு சொன்னா தங்களுக்கு தாங்களே நீங்கள் பழித்துக் கொண்டீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எச்சரிக்கை செய்த பிறகும் அவன் அந்த கிழமையில எடுத்தனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க, எச்சரிக்கை செய்த பிறகும் அந்த கிழமையில் எடுத்தனால நீங்க மீறி அந்த கிழமையில புதன்கிழமையிலோ அல்லது சனிக்கிழமையிலோ ரத்தம் குத்தி எடுத்தால் மீறி உங்களுக்கு நோய் வந்துவிட்டால் தங்களுக்கு தாங்களே பழித்துக் கொண்டீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். அதே மாதிரி யௌமுல் நஹ்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை குர்ஆன்ல பதியப்பட்டிருக்கு. நஹ்ஸ் அப்படின்னு சொன்னா
இந்த வார்த்தை எதன் சம்பந்தமாக வந்ததுன்னு சொன்னா, இந்த வார்த்தை ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை சார்ந்த ஆடு கூட்டம் அழிக்கப்பட்ட வரலாறை சொல்லும் பொழுது, யௌமுன் நஹ்ஸ், தீங்குடைய நாளிலே அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்திற்கு காற்றை, பலமான காற்றை அடித்து அந்த சமுதாயத்தை அழித்தான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பேசுவார். இப்ப யௌமுன் நஹ்ஸ், இந்த நஹ்ஸ்ங்கிற வார்த்தைக்கு புதன்கிழமை, அதாவது புதன்கிழமையில்தான் அந்த சமூகம் அழிக்கப்பட்டது என்று முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தர்றாங்க. அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்துக்கு போகும் பொழுது இந்த இடத்தை, அழிக்கப்பட்ட ஆது சமூக கூட்டம் அழிக்கப்பட்ட இடத்தை கடக்கும் பொழுது சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, இந்த இடத்துல யாருமே தங்கக்கூடாது, இந்த இடத்துல யாருமே தங்கக்கூடாது, ரொம்ப வேகமாக இந்த இடத்துல இருந்து சென்றுருங்க. சகாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்ல, எதுக்கு, என்ன காரணம், இந்த இடத்துல ஆது சமூக கூட்டம் அழிக்கப்பட்ட இடம், அதனால இந்த இடம் முசீபத்தோட இடம், இங்கு யாரும் தங்கக்கூடாது. அதே மாதிரி வந்து மினாவுல வந்து நிறைய கூடாரங்கள் போட்டிருப்பாங்க, மினாவுல வந்து ஹஜ்ஜுடைய காலத்துல கூடாரங்கள் இட்டிருப்பாங்க. இந்த வாதில் முஹஸ்ஸர் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துல மட்டும் கூடாரம் எதுவுமே இருக்காது, அந்த இடத்துல யாரும் தங்கவும் மாட்டாங்க. அதுக்கு வந்து என்ன காரணம் சொன்னா, அபரஹான்ங்கிற ஒரு மன்னன் யானைப்படையை வைத்து காபத்துல்லாவை இடிப்பதற்காக வந்த அந்த இடம், அந்த இடத்துல வந்து காபத்துல்லாவை இடிப்பதற்காக அந்த யானைப்படை அளிக்கப்பட்ட இடம், அந்த இடம் ஒரு வந்து முசீபத்துடைய இடம், அந்த இடத்துல இப்ப வரைக்கும் யாருமே தங்குறது கிடையாது, தொண்டு அடைக்கிறது கிடையாது. ஆக இந்த புதன்கிழமைக்கும் அந்த நோய்க்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி, அந்த நாள்ல வந்து குர்ஆனுடைய வசனங்களை எழுதி நம்ம வந்து சிஃபாவை தேடிக் கொள்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது என்று வலிமார்கள் நமக்கு ஊர்ஜிதமாக சொல்கிறார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, வலா சஃபர, பீடை என்பது, இந்த சஃபர் மாதம் பீடை என்பது கிடையாதுன்னு சொல்றாங்க. ஒரு கால அவன் வந்து மாசத்துல வந்து நோய்க்கான எந்த விதமான எல்லா விதமான ஒரு சிஃபாவை தேடிக்கிட்டு எல்லா ஆயத்துகளையும் கரைச்சு குடிச்சு எந்த விதமான நோயை அவனுக்கு தொற்றாம அவர் துவா ஓதி தொழுது வணங்கி அவ வந்து அந்த நாளை கழிச்சு அடுத்த நாளே அவனுக்கு நோய் வந்துட்டா, இப்ப அவன் வந்து யோசிக்க கூடாது, நம்ம ஓதி வந்து வந்துச்சா, ஓதாம வந்து வந்துச்சா அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து கலாக்கதரை நாம் வந்து நம்ம முயற்சி பண்ணிக்கணும், கலாக்கதரை நியத்து பண்ணிக்கணும். நம்ம ஓதி ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து ஏதாவது ஆயிடுச்சு, இன்னைக்கு வந்து ஓதித்தான போன ஒரு இடத்துக்கு இன்னைக்கு வந்து இப்படி ஆயிடுச்சே, ஓதித்தான செஞ்ச இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு செஞ்சு நினைச்சம் சொன்னா அவனுடைய கலாக்கதிர் அவனை முந்தி விட்டது. கலாக்கதிர் தான் அங்க வந்து ஒருவன் கலாக்கதிரை நம்ப வேண்டும். ஒருத்தர் ஓதி ஓதி சுபஹான் அல்லதி சஹரலனாஹாதி, இது வந்து வாகனத்துல போகும்போது ஓதக்கூடிய துவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த துவாலாம் ஓதிட்டு மிக சிறப்பாகத்தான் வாகனத்துல போனான், அல்லாஹ் காப்பாத்துல வாகனத்துல இருந்து ஏதோ ஆபத்துல அவன் சிக்கி கொண்டு விபத்தாகிட்டான். இப்ப அவன் நினைக்கிறான், அவன் ஓதித்தானா வந்தோம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இங்க வந்து அவனுடைய கலாக்கதை முந்திருச்சு, அவன் அந்த இடத்துல அவன் வந்து விபத்தாக வேண்டும் என்று அல்லாஹுடைய விதியில் இருந்தனால அவனுக்கு ஆயிடுச்சு. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த துர்ச்சகுனம் நற்சகுனம் இந்த பாக்குற விஷயத்துல, வலா தீரத்தை ஆந்தை சகுனம் பறவை சகுனம் என்பது கிடையாது என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பறவை சகுனம் பார்க்கலாம் சொன்னா பறவை சகுனமும் பார்க்க கூடாது, அதுவும் கிடையாது. ஆந்தைகத்தினால் இப்படி நடக்கும், கிளிகத்தினால் இப்படி நடக்கும், பள்ளி விழுந்தால் இப்படி நடக்கும் என்று பார்ப்பதும் நம்முடைய இஸ்லாத்திலே கிடையாது. வலா தீரத்தை பறவை சகுனம் என்பதும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, இஸ்லாத்தில் துர்ச்சகுணம் என்று இருந்தால் மூன்று விஷயத்திலே இருக்கிறதுன்னு சொன்னாங்க. துர்ச்சகுணம் இஸ்லாத்தில் இல்லை, இருந்தால் மூணு விஷயத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒண்ணு வந்து நம்ம வாங்கின வாகனம், ரெண்டு நம்ம கட்டிய மனைவி, மூணு நம்ம இருக்கக்கூடிய வீடு. இந்த மூணு விஷயத்துல துர்ச்சகுணம் இருக்குன்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்முடைய கட்டிய வீடு, நம் வாங்கிய வாகனம், நம்முடைய கட்டிய மனைவி, இந்த மூணு விஷயத்துல துருச்சகுனம் இருக்குன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு சில விஷயங்களையும் ஹதீஸ்ல பதிகிறாங்க முஹத்தீஸீன்கள்.
ஒரு சஹாபி வந்தார் நபியிடத்திலே, யார் ரசூல் அல்லாஹ், எனக்கு வந்து உபைனுன் என்கிற இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு விவசாய பூமி இருக்குது, அந்த விவசாய பூமி எனக்கு ரொம்ப பெரும் தொல்லையை தருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பூமியை நீ வந்து பயன்படுத்தாத, அப்படியே விட்டு. இன்னொரு சஹாபி வந்தார் நபியிடத்துல, யா ரசூல் அல்லாஹ், நாங்க ஒரு வீட்டில் இருந்தோம், அததுனா அம்வாலுனா, ஒரு வீட்டில் இருக்கும்போது நல்ல பரக்கத்து செல்வம் குளிச்சுச்சு, ஃபதஹப்பல்னா இலா தாரி, ஒரு வேற வீட்டுக்கு நாங்க போனோம், கல்லஃபீஹா வாம்வாதுனா, எங்களுடைய செல்வம் குறைஞ்சிருச்சு, என்ன யார சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தரூஹா தமீமா, அந்த வீட்டை அப்படியே விட்டுட்டு வேற வீட்டுக்கு போயிட்டோம், பழிக்கப்பட்ட வீடு, ஆக வீட்டிலையும் துர்ச்சகுணம் இருக்குதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக வீட்டையும் சில சமயத்துல நம்ம வந்து எப்படி வந்து கட்ட வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய இமாம்கள் நமக்கு வகுத்து தராங்க, எப்படி இருக்க வேண்டும் என்பது. சில ஆய்வுகள் மேற்கொண்டு இத்தனை அடியில வாழ்ந்தாத்தான் அவனுக்கு வந்து நல்ல ஒரு சுகம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி சில அடிகளை அவனுக்கு நம்முடைய சமூகத்தில் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆக இப்படித்தான் வந்து கிழக்கு மேற்காக இருக்க வேண்டும், வடக்கு தெற்காக இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பது வீடு வந்து நமக்கு வந்து நம்முடைய இமாம்கள் நமக்கு வகுத்து தராங்க. அதே மாதிரி நம்முடைய பெக்கூசு பாத்ரூம் எப்படி வைக்க வேண்டும் என்பது ஹதீஸின் வாயிலாக வரும் பொழுது, வடக்கு தெற்காக வைக்க வேண்டும், கிழக்கு மேற்காக வைக்கக்கூடாது. அதே மாதிரி சில அடுப்படி எப்படி வைக்க வேண்டும், அது வந்து எந்த மூலையில் இருக்கணும், இதுக்கெல்லாம் சில ஆய்வுகள் மேற்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, வீட்டில் துர்ச்சகுணம் இருக்குது, அதனால வந்து இங்க கொஞ்சம் பார்த்து நம்ம வந்து அந்த இடத்தை வந்து நம்ம செஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கட்டின மனைவிடத்துல துர்ச்சகுணம் இருக்குன்னு சொன்னாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நமக்கு வந்து அந்த மனைவி மூலமாக ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள், இதுவும் ஒரு துர்ச்சகனமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டாங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, வாகனத்துல வந்து துர்ச்சகனம் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிகால் அப்படிங்கிற குதிரை, அன்றைய காலத்துல வாகனம் என்பது குதிரை, ஷிகால் குதிரையை வெறுத்தார்கள் என்று ஹதீஸ்ல வருது. ஷிகால் என்னன்னு சொன்னா காலில் வெள்ளை நிறம், காலில் வெள்ளை நிறம், காலில் வெள்ளையாக இருக்கும் அந்த குதிரை தான் வந்து ஷிகால். இந்த குதிரையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தாங்க, காலில் மட்டும் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், இந்த குதிரையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த குதிரையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள் என்று ஹதீஸில் வருது. ஆக அந்த வாகனத்திலையும் துர்ச்சகுணம் இருக்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். ஆக இந்த துருச்சகுணம் நறுச்சகுணம் என்பது இஸ்லாத்தில் உண்டா என்பது, துருச்சகுணம் இல்லை ஆனால் மூன்று விஷயத்திலே உண்டு, நறுச்சகுணம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பின்பற்றிருக்கின்றார்கள். துருச்சகுணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்று சொன்னார்கள், மூணு விஷயத்தில் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் நறுச்சகுணம் என்பது பார்க்கப்பட வேண்டியது, நற்சகுணம் என்பது பார்க்கப்பட வேண்டியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்சகுணத்தை விரும்புவார்கள், நற்சகுணத்தை விரும்புவார்கள். விரும்புவார்கள் என்றால் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு, முக்கியமான இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது யாராவது வந்து எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இந்த இடத்துக்கு போறேன், இந்த இடத்துக்கு போறீங்க போது அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, உங்களுடைய காரியத்தை வெற்றியாக்குவானாக, இது மாதிரி உள்ள விஷயத்தை கொண்டு அவர் வாழ்த்துனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்படுவாங்க. இப்ப போய்கிட்டு இருக்கும் போதே பார்த்து போ, அடியடி வெற்றாத அப்படின்னு சொல்லக்கூடாது, ஃபியமானில அல்லாஹுடைய பாதுகாவல நிற்போம், இப்படி சொல்றதுதான் வந்து நற்சகுணம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் வியாபாரத்துக்கு போறாரு, அல்லாஹ் உன்னுடைய வியாபாரத்தை வரக்க செய்வானாக, இப்படி ஒரு துவாவை வந்து செஞ்சு அனுப்புறதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்படுவார். ஆக துர்ச்சகுணம், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு, நான் வந்து சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு நல்ல விஷயத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருந்த ஒரு குடும்பத்தோட, அப்படி கிளம்பிக்கிட்டு ஒருத்தர் வந்து எங்க போறீங்க, ஆஸ்பத்திரிக்கா போறீங்கன்னு கேட்டார், நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆக இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம இடத்துல வந்து துர்ச்சகுணமாக கோர்த்து விடுவோம். ஆக இந்த நேரத்துல வந்து நற்சகுணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். ஆக அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்த மார்க்கத்தை நம்பி கேவினார்களோ அந்த மார்க்கத்தின்படி நடப்பதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் வாஸ்ஸலாத்து வஅலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.